ஹாய் ஹலோ பபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நான் தூத்துக்குடியில் தாங்க இருக்கிறேன். தூத்துக்குடியில் எங்கே இருந்தீங்கன்னா சிதம்பரம் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருப்போம், சாப்பிட வந்திருப்போம். நல்ல ஹோட்டலாக தேடி வரும்போது இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, சாமுராய் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கணும். வாங்க இப்பயே பேச வேணாம், ரொம்ப பேச வேணாம், உள்ளே போய் சாப்பிட்டே பேசுவேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமுராய் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். மெனுக்கார்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. லஞ்சு, சூப்ஸு, ஸ்டார்டர்ஸு, சாமுராய் ஸ்பெஷல்ஸு, இது எல்லாமே வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டி இங்கே நான் கேட்டேன், சாமுராய் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட் கேட்கும்போது நம்ம சொன்னாங்க சாமுராய் போன்லெஸ் பிரியாணி. அதுக்கடுத்து என்னென்னாக்கா சிக்கன் வெரைட்டிஸ் என்ன இருக்கா, சைட் டிஷ் என்ன இருக்குன்னா சிக்கன் ட்ரிபிள் ஃப்ரை சாப்பிடுங்க சார், நல்லாயிருக்கும். அதே ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன, பிரியாணி மட்டும் போதுமா? அடுத்து மீல்ஸ் என்ன கேட்கணுங்களா? மீல்ஸ் என்ன, ஃபிஷ் மீல்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுதாங்க சாமுராய் போன்லெஸ் சிக்கன் பிரியாணி. இங்கே வரும். அதுக்கடுத்து இது இங்கே வரும். இது வந்து ட்ரிபிள் ஃப்ரை சிக்கன். ஸோ இதுவும் எங்களுடைய சாமுராய் மல்டி கசினில் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்கடுத்து ஒரு ஃபிஷ் மீல்ஸுன்னு சொன்னோம், அதுதான் இது பாருங்க. இது வந்து சீலாமி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த குழம்பு மீன் வந்து இளம், ஓகே. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ரைஸு, ரசம், பப்பட்டம், மோர், ஒரு கூட்டு. ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஃபைவ் சிக்கன் சாப்பிடுவோம். இது பாருங்க நல்லா ஷேப் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா மசாலா அப்படியே ரொம்ப டார்க்காக கொடுத்தானா, ரொம்ப லைட்டாக தான், ஒரு நல்லா ஒரு மீடியமாக கொடுத்து ஆனியன் வந்து ஆனியன் தலை ரெண்டாக தண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் தெரியுதுங்க. அதை நல்லா போட்டுருக்கணும், அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதுவும் போனஸ்லாம் போக இருக்கு. நல்லா கேஷ் மீட்லாம் போட்டு ஆசமாக இருக்கு. அடுத்து வந்து சாமுராய் பிரியாணி. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேலே ஒரு ரெண்டு பீஸு மூணு பீஸ் வந்து மட்டனோ சிக்கனோ இருக்கும். ஒன் லெக் பீஸாக இருந்தால் ஒரு பீஸ் இருக்கும், பட் சின்ன ஹாஃப் பீஸாக இருந்தால் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்க. மேலே ஃபுல்லாக சிக்கன் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை அப்படியே எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட டேஸ்ட் வர இன்னொரு டேஸ்ட் வர நல்லா முந்திரி போட்டிருக்காங்க உங்களுக்கு, அவங்க இன்னும் நல்லா இருக்கும். ரைஸ் வந்து பாசுமதி ரைஸ் போல இருக்கு பாருங்க. ரைஸ் ஓகே பாருங்க, ரைஸே வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கு. நல்லா ரைஸ் உணவுன்னா ஒட்டாமல் அங்கியோட வாசம் சூப்பராக அல்டிமேட் பாருங்க. ஏலக்காய் ஸ்மெல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த ரைஸ் பாசுமதி ரைஸ் வந்து எப்படின்னா அப்படியே அந்த நெய்யோட கரெக்டாக நெய் லெவலாக சேர்த்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் அப்படியே மிதக்கும். இது பாருங்க கறி வந்து போன்லெஸ்னால தாராளமாக எல்லாம் கேட்போம். அடுத்து ஃபிஷ்ஷு, சிராமி ஃபிஷ்ஷு நல்ல டீப் ஃப்ரையாக இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மீன் பாருங்க. இங்கே தூத்துக்குடி வந்து எப்படின்னா சீக்கிரக்கு பக்கத்துலே, ஸோ அதனால் இங்கே மீனுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை மீன் சாப்பிட்டு இருக்கேன். புளிப்பு சுவை எப்படி ரொம்ப கரெக்ட் மைல்டா இருக்கு. அந்த புளிப்பு சுவை ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் புளிப்பு சுவை பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க இந்த புளிப்பு சுவை அந்தமா இருக்கு. மீன் குழம்புலாம் நல்லா சுதம்ப வச்சு வெந்தயம் ஸ்மெல்லும் வாசமும் ஆஹா உடம்பு சாமியா இருக்கு. நாட்டே எங்க அப்பா நீங்க தூத்துக்குடி வந்தீங்கன்னா இங்க சாமராஜ் நாட்டி கசி ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட்டாக தான் இருக்குங்க. நல்லா நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் நடந்தும்
இங்கே ஒரு ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு ப்ரைவசியாக இருக்குது, ரூம் ப்ரைவசியாக இருக்குது, ஃபேமிலியோடு வரலாம் நீங்கள். சாமுராய் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட் தான். நீங்கள் சாப்பிட்ட ஒவ்வொரு ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டுன்னு வச்சுருக்கேன். அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரியாணி சாமுராய் போன்லெஸ் சிக்கன் பிரியாணி சமோசம். இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயில் கேட்போம். இந்த சாமுராய் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட் என்ன எப்படி எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க மேனேஜர் இருக்காரு, அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் விக்னேஷ். விக்னேஷ், இந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது வந்து March 24, 2018. ஜஸ்ட் 8 மந்த்ஸ். ஓ, போன வருஷம்தான். ஓகே ஓகே ஓகே. ஆம்பியன்ஸும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரைட்டுங்க, வேறு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். நம்ம சாமுராய் மல்டி கசின் ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். நம்மகிட்ட வந்து ஷவர்மா, பார்பிக்யூ, அதேமாரி இது நைட் மூவிங் நல்லா நிறைய இருக்கும். சரிங்க, இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கிடையாது, இங்கே லன்ச் அண்ட் டின்னர் ஒன்லி. சரிங்க, லஞ்ச் எத்தனை மணிக்கு? லஞ்ச் வந்து 11:30 to 3:30. சரி, 3:30 க்ளோசிங் டைம். அதுக்கப்புறம் டின்னர் வந்து 6:30 to 10:30 வர, 10:30 வர உள்ள வாக்கிங் உண்டு, அதுக்கப்புறம் க்ளோசிங் டைம். க்ளோசிங். ஓகே ஓகே. இப்போ லஞ்சில் வந்து நான் சாப்பிட்ட ஒரு 3 வெரைட்டிஸ் பிரியாணி ப்ளஸ் இது சிக்கனு ப்ளஸ் ஃபிஷ் மீல்ஸ். வேற என்ன ஸ்பெஷல் இருக்குங்க? சிக்கன் ட்ரிப்ளேட் அந்த இது சொல்லியிருந்தேன், மட்டன் கோலோ அந்த மாதிரி. இது சிக்கன் கோலோவில் பண்ண மாதிரி சிக்கன் ட்ரிப்ளே. ஓகே ஓகே. பார்பிக்யூ இருக்கு, பார்பிக்யூ ஷவர்மா அது மாதிரி நிறைய இருக்கு. ஸ்பெஷல் கறி தோசை இருக்கு, மட்டன் கறி தோசை. ஓ, நைட்டுக்கு அது நல்லா இருக்கும். மீல்ஸ் என்னென்ன இருக்கு? மீல்ஸ்ல வந்து ஃபிஷ் மீல்ஸ் அண்ட் மட்டன் மீல்ஸ் இப்போதைக்கு நம்ம ரன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரியாணியில வந்து நாட்டுக்கோடி, சாம்பராய் போன்லெஸ் பிரியாணி, மட்டன் பிரியாணி, திரும்ப தாலி இருக்கு நம்ம பஞ்சாபி தாலி அண்ட் நார்த் இந்தியன் வெஜ் தாலி. ஓ, அப்படியா? அது என்னென்ன இருக்கு? தாலினா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குல்ச்சா, தால் ஃப்ரை, சன்னா, திரும்ப ஒரு கிரேவி, ஒரு பட்டர் மசாலா, அதே மாதிரி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு பாப்பட், ஃப்ரை பாப்பட், இதில் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ரைஸும் உண்டு. ரைஸும் ஓகே. சரி, இப்போ நைட்டுங்க, நைட்டு டின்னருக்கு? டின்னருக்கு வந்து நான் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. பட்டர் நான், பிளெயின் நான், ஸ்டஃப்டு நான், வெஜ்ஜு, அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டஃப்டு நான், மட்டன் ஸ்டஃப்டு நான், அதே மாதிரி எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பட்டர் ரொட்டி, திரும்ப நார்மல் பிளெயின் ரொட்டி, தோசை, சப்பாத்தி, நார்மல் மைதா பரோட்டா, அதே மாதிரி எல்லாமே உண்டு. நைட்டு இப்போ நைட்டு வந்து நான்வெஜ் என்ன ஸ்பெஷல்? நைட் நம்மகிட்ட எல்லா கிரேமும், சிக்கன், மட்டன், ப்ரான், அது எல்லா கிரேமும் நம்மகிட்ட உண்டு. ஆந்திரா சிக்கன் மசாலா, பஞ்சாபி சிக்கன் மசாலா. ஸோ நைட்டு வந்து ஆந்திரா சிக்கன் மசாலா எல்லாமே உண்டு. ஓகே ஓகே. அது ஆந்திரா சிக்கன் மசாலா ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ரைட்டு, ஓகே. அது வந்து ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பஞ்சாபி சிக்கன் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ரெண்டுமே இருக்கும். ஓ, ஆமாம் ஆமாம். பஞ்சாபியில் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டும் ஸ்வீட் ஆனால் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே. ஷவர்மா தான் நமக்கு நைட் ஃபுல் மூவிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஷவர்மா வந்து நம்மகிட்ட இங்கே தூத்துக்குடியில் இருக்கிறதுல பெஸ்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஓ, மாஸ்டர்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சரி சரி. நைட் வந்து 10:30 க்ளோஸ் இருக்கு. வீக் ஆஃப் வார விடுமுறை இருக்குங்களா? கிடையாது. நம்மகிட்ட வந்து டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் தான். இன்னைக்கு ஸ்டாக் இருக்கிறது அப்படியே நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதை மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். அது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் எதுவுமே இல்லை, ஏன்னா நாங்கள் சாப்பிட்டா அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஃபிஷ்ஷும் ஃபஸ்ட் க்ளாஸ். அது குழம்புல என்னங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த வெந்தயம். அவங்களுக்கு வந்து அந்த 55 ஏஜ் இருக்கும். ஒரு அம்மா அவங்க தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. சவுத் இந்தியனுக்குன்னு அவங்கள தனியாக மாஸ்டர் வச்சுருக்கோம். ரைட், ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரைட், ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன கேள்வி? கேள்வியே தப்பான கேள்வி தானே. பிடிச்சிருக்கோம். நான் எடுக்கிற விட ஒவ்வொரு விட முத்து முத்தான வீடு. அப்போ நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். பை.